தங்களுக்கு உதவி செய்தவர்களை ஏளனம் செய்து அவர்களுக்கு அவமரியாதையை கொடுத்தவர்கள் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இது எக்கால சத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது போது அவள் கற்பந்தரித்தாள் அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரியும் ஆகார் என்பவள் எகிப்து தேசத்தை சார்ந்த அடிமை பெண்ணாக இருந்தாள் யாருக்கு அடிமையாக இருக்கிறாள் சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறாள் சாராள் இருக்கிறாள் இந்த சூழ்நிலையிலே சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தபோது சாராள் யோசித்து என்னுடைய அடிமை பெண்ணோட நீர் சேரும் ஒருவேளை அவள் மூலமாக என்னுடைய வீடு கட்டப்படுமே என்று சொல்லி தனக்கு இருந்த அந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்கள் இப்பொழுது ஆகார் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடனே சாராளுடைய விருப்பத்தின்படியே ஆகார் கற்பந்தரித்தாள் அவள் கற்பவதியானாள் என்று தெரிந்த உடனே தனக்கு இந்த மேன்மையை கொடுத்த அடிமையாயிருந்த தன்னை எஜமானியோடு கூட சமமாக அமர வைத்த அந்த சாராளை இவள் அற்பமாய் நினைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கான பலன் என்ன தெரியுமா கடைசியிலே ஆபரகமுடைய வீட்டிலேயே ஆபர ஆகார் என்பவள் தங்கி இருக்க முடியாதவளாக ஆபரகாமாலேயே அவள் துரத்தப்பட்டு வனாந்தரங்களிலே அலைந்து திரிய வேண்டியதாகிவிட்டது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆகாரை போலவே நம்முடைய வாழ்க்கையும் பல வேளைகளிலே மிகுந்த கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்திருப்போம் அப்படிப்பட்ட வேலைகளிலே நம்ம மேலே இறக்கம் வைத்து நம்மை நேசித்து யாராகிலும் ஒருவர் நமக்கு ஒரு சிறு உதவியை செய்து அதன் மூலமாக நமக்கு ஒரு மேன்மை கிடைத்திருக்கும் நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கும் உதாரணமாக வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருந்திருக்கிற ஒரு சிலருக்கு யாராகிலும் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கும் யாராகிலும் ஒருவர் ஜெபித்து அதன் மூலமாக இவர்களுக்கு கர்த்த நன்மை செய்திருப்பார் அவர்கள் மூலமாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு அந்த உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மேன்மை அடைந்ததற்கு பின்பு நமக்கு உதவி செய்த நபர்களை நாம் எந்த இடத்திலே வைத்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு உதவி செய்த அந்த ஏணியை எட்டி உதைத்து விட்டு இவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய கடமை அதை செய்தார்கள் என்ன பெரிதாக செய்து முடித்து விட்டார்கள் அந்த வேலையில் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ நான் நல்ல வசதியாக இருக்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் கூட நான் இப்போ திருப்பி கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்று சொல்லி கர்வமாக அவர்கள் பேசுகிறதை பார்க்கலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு வேலையை சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சேன்னு தெரியுமா அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனை

நன்றாக வாழ்ந்ததாக சருத்திரம் இல்லை அவர்கள் சந்ததியும் நன்றாக வாழ்ந்ததாக சருத்திரம் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய உதவியை ஒருவர் செய்திருந்தால் கூட அவர்களை மறக்காதிருங்கள் அவர்களுக்கு அவமரியாதை செய்யாதிருங்கள் அவர்களை ஏளனப்படுத்தாதிருங்கள் அவர்களை நேசியுங்கள் அவர்களை கனப்படுத்துங்கள் அப்பொழுது இந்த சுபாவங்களை பார்க்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார் இன்னும் மென்மேலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஜபத்திற்கும் தொடர்புக்கும் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரீஸ் ஒன் பார் ஒன் செவன் டபுள் ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிஹெச் ரோட் காந்தி நகர் ரெடில்ஸ் சென்னை ஃபிஃப்டி டூ ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் நைன் டபுள் எயிட்